ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ். வாழ்க்கையில் எல்லா ஒரு தனிநபருக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸோட டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தனிநபருக்கு ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க பசங்களை ஒரு பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோல்ஸை நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும், அதாவது அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நிறைய தடைகள் வரலாம். அந்த தடைகளெல்லாம் வந்து எப்படி விலகிட்டு நம்ம ப்ராப்பராக அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராசஸ் மூலமா வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்கம் வச்சு அப்படின்றது தான் இங்கே ஒரு கேமே. ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணுறது எப்படி, இந்த கேமில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த கேமை ஃபாலோ பண்ணுறது, அதாவது ஃபினான்ஷியல் கேமை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனுக்கு கண்டிப்பாக வந்து பணத்தால் எல்லா சந்தோஷத்தையும் தர முடியாது அப்படின்றது உண்மைதான். ஆனால் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பணம் அப்படின்றது பல விஷயத்துக்கு வந்து தேவைப்படுது. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, இல்லை அப்படின்னா ஒரு எஜுகேஷன் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு காலேஜ் போனாலும் சரி, இல்லை ஒரு கடைக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்லேயே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்கு பணம் வந்து முக்கியமாகவே வந்து தேவைப்படுது. ஸோ இந்த பண தேவையை நம்ம கடைசி வரையும் பூர்த்தி பண்ண முடியுமா? அதாவது எனக்கு இப்போ ஒரு 30 வயசு ஆகுது, இதே வந்து 50 வயசு இல்லை 60 வயசு ஆகும்போதும் இதே மாதிரி நான் பணத்தோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 வயசில் நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, அந்த சம்பாதித்ததை எவ்வளோ புத்திசாலித்தனமாக சேமிக்கிறேன், அந்த சேமிப்பை எப்படிலாம் வந்து யோசித்து பண்ணுறேன், அதில் எதனாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ் என்னென்ன இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத யோசித்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே நான் வந்து இதே மாதிரியான லைஃப் ஸ்டைலை கடைசி வரையும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1, நீங்கள் உங்களோட ஓன் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், நான் வந்து இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறேன், ப்ளஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து தேடி தேடி படித்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு 20 வருஷத்தில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை அப்படின்னா ஒரு ரிச் கிளாஸில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிச் கிளாஸுக்கு போகணும் தான் நம்ம ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஒரு சேஃப்டி வந்து தரும், நம்ம நினச்சதை பண்ண வைக்கும் அப்படின்றது தான் உண்மை. 2வது, உங்களோட இன்கம்மை நீங்கள் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் பிளானிங் இருந்ததுன்னா. ஒரு பிளான் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எங்கே போய் முடியும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் காசை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சில வாட்டி மறந்துடுவீங்க. இதே ஃபினான்ஷியல் பிளானிங் போட்டு ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பணத்தை நீங்கள் பெட்டராக மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 3வது, உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்னை வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், உங்களை நம்பி அப்பா அம்மா இருக்கலாம், நீங்கள் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்றத யோசித்து நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணால் மட்டுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 4வது, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதனால் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சட்டுன்னு வந்து ஒரு ஏசியோ இல்லை வாஷிங் மிஷினோ வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க, இல்லை அப்படின்னா ஒரு கார் மாதிரியான பெரிய அசெட் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அதில் டிப்ரிஷியேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போ நான் வாங்குறது கரெக்டாக இல்லையா, இல்லை இவ்வளோ தூரம் இஎம்ஐ போகலாமா இல்லையா அப்படின்ற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணீங்க அப்படின்னா. 5வது, ஹெல்த்தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி பக்காவாக வந்து உங்கள் காசை வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனநிலை வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், உங்கள் ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வே ஆஃப் லிவிங் அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து உங்களால் கடைசி வரையும் கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஃபினான்ஷியல் பிளானிங் ஏன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் எப்படி வந்து ஒரு தனிநபர் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ஐடியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வேலை எப்போ போகும் அப்படின்றது தெரியாது. ஈவந்தோ நீங்கள் நல்லாவே ஸ்கில் செட் வச்சுருந்தாலும், ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ரிசிஷன்,
ஜாப்ஸ் வந்து யூஎஸில் வந்து போயிட்டுருக்கு, இந்தியாவிலுமே ஜாப்ஸ் வந்து நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேர்த்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மந்த்லி 50,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் 3 லட்சமோ இல்லை அப்படின்னா 6 லட்சமோ இருக்கணும். இந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சப்போஸ் 3 லட்சமோ 6 லட்சமோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதர் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இல்லை ஷார்ட் டேர்ம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இல்லை அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு எஃப்டியோட பெட்டரான ரிட்டர்ன் எடுக்க முடியும். பேங்க்கில் கொடுக்கக்கூடிய சேவிங் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி இந்த மாதிரியான டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் உடனே 1-2 நாளில் இந்த பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வாங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இன்சூரன்ஸ் உடனே நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, அவங்க எல்லாருமே நினச்சிருக்கலாம் என்கிட்ட ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமமாக தான் ரிட்டர்ன் கிடைக்கும். நாங்கள் சொல்கிறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் இல்லை ஃபேமிலி, உங்களை நம்பி இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் வந்து 13-15,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் 4 லட்சரூபா கட்டியிருப்பீங்க, ஆனால் ஏதாச்சும் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு 1 கரோர் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக எடுக்க வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். ரெண்டாவது நீங்கள் எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இது ஏன் முக்கியமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ நீங்கள் எவ்வளோ கோடி வேணால் சேர்த்து வைக்கலாம், ஆனால் ஏதாச்சும் உங்களுக்கு தப்பான ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து 1 நாளில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய வாழ்க்கையில் என் ஃப்ரெண்டுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அவரோட அப்பாவோட ஆப்ரேஷன் பண்ணுமே திடீர்னு வந்து 25 லட்சரூபா செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவர் சேர்த்து வச்சிருந்த காசு மட்டும் இல்லாமல் லோன் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 10 லட்சரூபா போடுற மாதிரி சுச்சுவேஷன் போயிடுச்சு. இதுவே வந்து ஒரு தனிநபர் 15 லட்சரூபாக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு அதில் இருக்கக்கூடிய கிளைம் வந்து அட்லீஸ்ட் வந்து 5 லட்சரூபா இல்லை 10 லட்சரூபானாச்சும் வந்து அவருக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்த கையோட ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்க. அது உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எடுக்க போகிறீங்களா இல்லைனா நீங்கள் மட்டும் எடுக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நீங்கள் பண்ணது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல பர்பஸ்க்கு கோலாக வந்து பிரித்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு பண்ணலாம், இல்லை அப்படினா சில்ட்ரன் சைல்டு மேரேஜுக்கு பண்ணலாம், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக்காக 2 இருக்குது, ஒன்று டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொன்று ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டியில் ஷேர் மார்க்கெட்டோட டேரெக்டாக ரிலேட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு லாஸ் தர வாய்ப்பு இருக்குது, லாங் டேர்மில் நல்லா ரிட்டர்ன் தர வாய்ப்பு இருக்குது. இதே வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தாலும் அது ரொம்ப ஸ்டேபிளான ரிட்டர்ன், அரௌண்ட் வந்து 7-8% தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது ரொம்பவே கம்மி, இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், விபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை என்பிஎஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். என்பிஎஸ் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். நீங்கள் உங்களோட சைல்டு மேரேஜுக்கு லோன் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா சைல்டு எஜுகேஷனுக்கு லோன் எடுக்கலாம், அந்த லோனை அவங்களே கூட ரீபே பண்ணலாம். ஆனால் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யாரும் காசு தரமாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்றைக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கோ அது வரையும் தான் வந்து பேங்க்கோ இல்லை மற்ற ஒரு என்பிஎஃப்சியோ உங்களுக்கு லோன் தருவாங்க. என்றைக்கு உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி முறியுதோ கண்டிப்பாக அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான லோன் அண்ட் சப்போர்ட் கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோர் தென் சில்ட்ரன் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ், உங்களுக்கு முக்கியமான தேவை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு மந்த்லி 5,000 வந்து சேமிக்க ஆரம்பிங்க. இவ்வளோ தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இருக்கா, இது தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ரூலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நெட் இன்கம், அதாவது கையில் உங்களுக்கு எவ்வளோ மாதம் இன்கம் வருதோ அதில் 30% மினிமம் நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ரூல். ஏன் அப்படின்னா, இப்படி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணும்போது லாங் டேர்மில் நீங்கள் ஒரு நல்ல வெல்த்தை பில்ட் பண்ண முடியும், ரிட்டையர் ஆகும்போது சேஃபாக ரிட்டையர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 50-60% சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு சிலர் 40 வயசுலேயே ரிட்டையர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிட்டையர் ஆகலாம், லைஃப் ஃப்ரீயாக வாழலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இது மூலிமா நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து ஒத்து போகுமா, இல்லை அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு இது மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா,
சப்போஸ் எனக்கு வந்து இப்போ 30 வயசு ஆகுது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் கம்மியாகவும் கோல்டில் ரொம்ப கம்மியாகவும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதே வந்து எனக்கு 40 வயசு அப்படின்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கோல்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதே எனக்கு 50 வயசு அப்படின்னா நான் ரொம்பவே அதிகமாக டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கோல்டுலேயும் அந்த மாதிரியான ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன் தவிர ஸ்டாக் மார்க்கெட்டில் வெறும் 10% தான் பண்ணுவேன் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்மளோட ஏஜ் பொறுத்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்துக்குமே வந்து ஒத்துப்போகும். ஆனால் ஸ்டாக்லேயா மியூச்சுவல் ஃபண்ட்லேயா இல்லைனா எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஏஜ் ஃபேக்டர், ரிஸ்க் ஃபேக்டர், ரிட்டர்ன், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நினச்சி பார்த்ததோட கம்மியாகவும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஹவுசிங் லோன்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால் வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா ரிட்டர்ன் கொடுக்க போதா இல்லையா அப்படின்றது மட்டும் இருக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் அதாவது ஏஜ், ரிஸ்க், ரிட்டர்னு இது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு தேவையான ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் மூலயமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு தனிநபர் எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.